இங்க எதுவுமே இல்லை, யாருமே இல்லாத நிலையில் இங்கு விவகரித்துக் கொண்டிருப்பவன் எவன்? எங்க ஒரே வருஷங்க, யாருமே இல்லாத நிலையை வந்து உணர்வு நிலையா தானே, உணர்வு நிலை இருங்க இருங்க, அது வந்து உங்களுடைய தாட் இல்லையே, கரெக்டா? இப்ப அந்த ரூம்ல யாரும் இல்லை, இந்த ரூம்ல யாரும் இல்லைன்றது வந்து அந்த ரூமுக்கே தெரிஞ்ச சத்தியமா அது. அங்க ஒண்ணும் ஆப்ஜெக்டிவா யாரும் ஒரு ஆள் பாக்கிறதுக்கு இல்லையே. அங்க இல்லாத மனுஷர், உடம்பு இல்லாதவர், எண்ணம் இல்லாதவர் அங்க பாத்துட்டு இருக்காரா? விரும்பி விரும்பி இல்லையே. எல்லாமுமே உங்க நான் தான், உங்க நானுக்குள்ள நானே இல்லை. அது எண்ணமா இருந்தாலும் சரி, உணர்ச்சியா இருந்தாலும் சரி, அப்படின்றத யாருமே இல்லாத நிலைன்றது வந்து உணர்ந்த நிலை, கரெக்டா? கரெக்டா? நீங்களே அதாவது உங்களுக்கே தெரியுது என்னுடைய தாட்டுக்குள்ள ஸ்ரீனிவாசன் இல்லை. இப்ப ஸ்ரீனிவாசன் இல்லைன்ற தன்மைய ஸ்ரீனிவாசன்ற தாட்டா உணர முடியும்? வெறுமையே உணர்த்துதா இல்லையாங்க? என் எண்ணம் குள்ள உங்க எண்ணம் தான், நினைக்கிற வரைக்கும் உங்க எண்ணம் தான், டப்புன்னு அந்த எண்ணத்தையே பாக்குறீங்க, பேசாம பாக்குறீங்க, உணர்த்ததா இல்லையா? சோ யாருமே இல்லாத நிலையில விபகரிப்பவன் தனியா இருக்க முடியாது, முழுமையா இருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா யாருமே இல்லைன்றது தொடர்ந்து உணரப்படக்கூடிய ஒரு விஷயம், புரியுதா? யாருமே இல்லை, யாருமே இல்லை, அடுத்த எண்ணத்துல யாரும் இல்ல, ஒரு உணர்ச்சி வருது உங்களுக்கு, அந்த உணர்ச்சியை பாக்குறீங்க, யாரும் இல்ல, அவ்வளவுதான் முக்தி. இல்ல ஆனா வார்த்தையா இல்ல, உணர்ச்சியா இல்ல, அங்க ஒண்ணு இருக்கு, உடம்பு ரீதியா ஏதாவது கான்செப்ட், ஞானம்னா உடம்பு ரீதியா ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டதான் உணரல. அதனால உங்களுக்கு எப்படி ரிலீஃப் கொடுத்துட முடியும்? உங்களுக்கு இன்னும் வந்தீங்கன்னா இன்னொரு லட்சம் எண்ணத்தை பதிச்சு அனுப்பிச்சிருவாங்க. எதுக்காக இந்த யாருக்காக இந்த தேடுதல், என்ன தேடிட்டு இருக்க நானு, என்ன தேடுறேன்றே எனக்கு புரியல. இது வந்து லட்சியம் வந்து வச்சு தேடுறது கிடையாது. இதுவே என்ன சொல்றாங்க அவங்க, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். மாணிக்கவாசகருடைய சிவபுராண பாட்டு, ஃபர்ஸ்ட் சிவன் வந்து நின்றுட்டாம்பா. சிவன்னா என்ன? ஒரு ஆளா? அவர் என்ன சொல்றாரு? அவரு அந்த தெளிவே, உணர்வே, ஆழ்ந்த உறக்கத்துல என்ன இருந்தது? ஆழ்ந்த உறக்கத்தை நீங்க ரசிச்சீங்களா உட்கார்ந்து? ஆஹா, என்னமா தூங்கிட்டு இருக்கேன். சோ ஒண்ணுமே கிடையாது, எழுந்த விடனு தான். சோ எழுந்திருப்பவன் தான் எல்லா இடையூறும். அவன் தன்னை தேடுபவனா மாத்திக்கிறான், அந்த இடத்த கூட போய் பிடிச்சிக்கணும்னு பாக்குறான். பட்டா போட பட்டையும் போட்டு நான் வைக்கணும், நான் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டு கோர்ஸ் எடுக்கிறான் வெள்ள உட்காந்துட்டு, புரியுதுங்களா? இவனே இல்லாத இடத்த இவன் எப்படி வந்து ஒரு ஆளா எழுந்து உணர்த்த முடியும்? அதனாலதான் அடியவர்களுடைய உணர்வு உணர்ந்த நிலையெல்லாம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அந்த பெரிய தன்மை, சீதானவன் என் சிந்தையுள் நின்ற அதனாலுக்கு ஆக்சுவலா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆழ்ந்த உறக்கம். ஒண்ணுமே இல்லை, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இன்மையே ஒரு பூரணத்தன்மையாய் சுகமா இருக்குமா இல்லையா? எனக்கு எனக்குள்ள ஒரு நினைப்பு இல்லைங்க, நான் ஆம்பளைன்றது கிடையாது. எழுந்த பிறகு இன்னைக்கு வேண்டிய பொறுப்புகளை நிர்வகிக்கிறது, பட்ட கடனை தீர்க்கறதுக்கோசரம் பட போற எண்ணங்கள் உணர்ச்சிகள், இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்க, எதுவுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒண்ணுமே நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது, ஒண்ணுமே இல்ல. ஆனா சுகமா இருக்கு, அதனோட தன்மையே சுகம். அது அந்நியமாக விட்டு வைக்கல, சுகத்தை வந்து ஒரு நீங்க வா வந்த பிறகு சுகம் கொடுக்குறேன் இல்ல, அதுவே சுகம்தான். அந்த மாதிரி இருக்கிறதே இவங்க கண்டுபிடிச்சுதான் கடவுள்னு பேர் கொடுத்துட்டாங்க. அதை ஆக்சுவலா அவங்க சொல்றது என்னன்னா, உள்ள கடந்தேன்னா உள்ள கடந்து இருக்கிற அந்த நிலை ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கு, அது கடவுள் கிடையாது, அது ஒரு கறக்கிற ப்ராசஸ் கோசரம் இட்ட பெயர். உள் கடை, கடை உள், கிராஸ் பண்ணு, உள்ள கிராஸ் பண்ணு, மனதே கிராஸ் பண்ணு, உங்க மனதை கிராஸ் பண்ணா பிரபஞ்சத்தை கிராஸ் பண்ணிடுறேன். கிராஸ் பண்றான்னு நம்ம இருக்க முடியாது, அங்க போய் அப்படியே உருந்துடும், வேற இந்த மரம் போல விடுறோம். அதனால வந்து நீயா சமர்ப்பணம் பண்ணு, சரணாகதி பண்ணு, வீச்சுக்கு போதெல்லாம் ஒவ்வொரு செகண்டும் எழுத தாட்டை வந்து உன்னுடைய தாட்டான்னு பாரு. ஏதானு சொல்லிட்டு வருதுன்னா அவங்க வந்து இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருந்ததுன்னா,
அவங்க எங்க வந்தாங்க அவங்கன்றத இது ஏன் உட்காந்து சீரியஸா திங்க் பண்றது? யாரையோ பத்தி என்னைக்கோ நடந்த நிகழ்வை இங்க உட்காந்து நம்ம யோசனை பண்றோம். அந்த ஆளும் உண்மையில இல்லை, நம்ம நினைவுல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏன் பாதிக்கப்படுறோம்? எப்ப பாரு, நானே ஒரு ஆளா வச்சுக்கிட்டு இருக்கோம், எண்ணமா வச்சுருக்கோம், இல்லாட்டி உணர்ச்சியா வச்சுருக்கோம். உணர்ச்சியும் எண்ணத்தையும் நீங்க பாக்குறதை தவிர இங்க ஒரு வேலை இல்லைன்றாங்க எல்லாரும் உணர்ந்தவர்கள்லாம். நீங்க என்ன என்ன உணர்ச்சி இல்லாமல் நம்ம இருக்க மாட்டோம். உணர்ச்சி பிண்டம் தான், நினைப்பு பிண்டம், உணர்ச்சி பிண்டம், இதுதான் நம்ம பிறப்பு, இதுதான் நம்ம பிறப்பு. அப்ப நீங்க ஒண்ணுமே எனக்கு ஒண்ணும் தாட்டே வரல, வெறுமை பிளாங்கா இருந்தேன். திருப்பி பிளாங்கா யார் இருக்காங்க? ஏன் பிளாங்க்னு சொல்றத ஏன் என்ன வழக்கமா நீ பேசிட்டு இருப்ப, நினைச்சிட்டு இருப்ப, அதனால இப்ப பிளாங்க்னு போடுற. எல்லாம் ஒட்டி வெட்டி வர வார்த்தை, ஏன் சைலண்டா இருக்க முடியல? பிளாங்க்னஸ் ஏன் வந்து நீ பிளாங்க்னஸ்னாவது பேர் கொடுத்தாவது அதை வந்து டீல் பண்ணணும்னு பாக்குற அப்படின்னு எல்லாம் சூட்சமா புத்தி வந்து நிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது. பொறுமா நிக்க மாட்டேன்னு சொல்ற பெரிய மகரிஷி ரமண மகரிஷிட்டு கேக்குறாங்க, நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்களா, உங்களை நீங்க உணர்ந்துட்டீங்களா, அறிஞ்சிட்டீங்களா? அவன் கேக்குறவன் வந்து என்னமா போன நிமிஷம் இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் மூணா மனத்தையே பிரிச்சு வச்சுட்டு இருக்கான் உள்ள. கரெக்டா, நான் காத்தால கிளம்பினேன், இப்பதான் வந்தேன், சாயந்தரம் போயிடுவேன் அப்படின்னு என்னமோ மூணு இடத்துல மூணு விதமான ஆட்கள் போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி காலத்திலயும் பிரிச்சிருக்கான். அதனால பதில எப்படி சொல்றாரு அவரு? அடைந்தேன் நான் என்னை, நான் ஞானம் அடைந்தேன், என்னை நான் அறிந்தேன். இப்போது நிகழ்காலத்துல தொடர் நிகழ்காலத்துல சொல்றாரு, நான் அறிந்து கொண்டே இருக்கின்றேன். அடுத்த செகண்டும் சொல்லணும் இல்ல, இல்லாட்டி அவனுக்கு புரியாது இல்ல. அடைந்து கொண்டே இருப்பேன், அலைவேன், நீ என்ன டென்ஸ் வேணா போட்டுக்கோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டென்ஸ்ன்னு பேரு, எண்ணம் இழுக்க இழுக்க டென்ஷன், எண்ணம் ஸ்ட்ரெச் பண்ணா டென்ஷன். அப்புறம் எண்ணத்தை நிறைய எண்ணத்தை ஒரு இடத்துல போட்டு அடக்கி நிறைய பேராசையோட இருந்தீங்கன்னா அது பேர் என்ன? ஸ்ட்ரெஸ். எண்ணம் நிறைய ஒரு இடத்துல, அதாவது இதுவும் வேணும் இதுவும் வேணும், ரெண்டும் ஒரே இடத்துல வேணும் எனக்கு, ஆனைக்குள்ள யானை போனோம், அது ஸ்ட்ரெஸ் தானே. அது நடக்கலன்னா டிப்ரெஷன். எல்லாம் வந்து மனத்துல பண்றோம். உடம்பா இருக்கிற உலகத்தை, டைமென்ஷனலா இருக்கிற பிசிக்கல் காஸ்மாஸ, சைக்கலாஜிக்கல் காஸ்மாஸா வெறுமை. இதெல்லாம் டிஜிட்டல் சிக்னல் இல்லை, இந்த மானிட்டர்ல தெரியறதெல்லாம் நாமே உண்மையில அது நம்மளுக்கு தெரியல. அது வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த நான்பாவம்னு தெரியல. அகந்தைன்றது என்ன? ஒட்டு மொத்த ஸ்ரீனிவாசன் வந்து ஆன்மீகத்துல தன்னை எரிதலை நோக்கி ஏதோ ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்காரு. உங்களுக்கு நேத்திக்கு வந்து தேதி பேர் வந்து 13, இன்னைக்கு தேதிக்கு வந்து 14 கொடுத்துருக்கள். சோ நேத்தி ஸ்ரீனிவாசன் வந்து இன்னைக்கு முன்னேறி இருக்காரு, 14 வழியா முன்னேறாரு. இன்னைக்கு 10:30 மணின்னா 10:30 இருந்து 11 மணிக்கு அவர் அட்வான்ஸா போறாரு. இப்படி எல்லாம் வந்து மனத்துல கூட ஒரு பிசிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, கலந்து கிடக்கு. பொறுமா. பட் தூக்கத்துல ஒண்ணுமே கிடையாது, ஒரு மூமெண்ட் கிடையாது, ஸ்டில்னஸ். நம்மளுடைய சகஜ ஸ்திதி ஸ்டில்னஸ், ஒரு தாட் கூட தேவையில்லை. யார் சொல்லுவா? பூனைக்கு யார் மணி கட்டுவா? நம்மளா தான் அடங்கணும். எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், எந்த இதுவா இருக்கட்டும், நானே ஒரு இடத்துல பியூனா வேலை பண்றேன்னு வச்சுக்கோங்க. போப்பா கெஸ்ட் வந்துருக்க, டீ குண்டா அப்படின்னு சொல்றாரு. நீ டீ குண்டு நீ தொடச்சிட்டு போ, இந்த இடத்துல இதுவா இருக்கு பாரு, அவர் அவங்க உட்கார போறாங்க அப்படின்னு நாலு வேலையை அவரே சொன்னாருன்னா நான் இப்ப எதை பண்ணணும் கேப்பானா இல்லையா? முதல்ல நான் எதை பண்ணிட்டேன், உங்களுக்கு டீ கொண்டு வரட்டுமா, இந்த இடத்த தொடக்கட்டுமா, இன்னும் ரெண்டு சேரை கொண்டு வரணும், இன்னொரு வேலையை சொல்றீங்க, இன்னொன்று சொல்றீங்க, இன்னும் நாலு வேலையை சொல்லியாச்சு. இவரு யதார்த்தமா பிசிக்கல் யூனிவர்ஸ்ல இப்படி தானே 1/1 தானே பண்ணி ஆகணும், என்ன பண்ண முடியும் நான்? பட் இந்த பிசிக்கல் யூனிவர்ஸ் தான் மைண்டா இருக்கு. மைண்டை பத்தி இங்க விஞ்ஞானம் இல்லை. ஒரு எண்ணத்தினுடைய கான்ஃபிகரேஷன் என்ன, ஏன் இப்படி இருக்கு? அது ஒரு சமயத்துல ஒரு தாட்டை தானே நினைக்க முடியும், ஒரு நினைப்பு தானே. ஆனா அந்த ஒரு நினைப்புக்குள்ள 10 நினைப்பு உள்ளுக்குள்ளேயே இருந்து இது வச்சுன்னா ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆங்ஸைட்டி எல்லாமே வரப்போகுது. அது கொண்ட உடம்பு வெடிக்க போகுது, பதறப்போகுது. கரெக்டா? இதுக்கு என்ன தீர்வு? ஃபர்ஸ்ட் அடிப்படையே சொல்லி கொடுக்கப்படலையே, ஃபர்ஸ்ட் வந்து தாட்டே உங்ககிட்ட ஏன் இருக்கணும்? அஞ்சறிவு பிராணி கிட்ட தாட்டு கிடையாதுங்க. ஒரு நாய்க்கு தாட்டு ப்ராசஸிங் இல்லை, பார்வை தான், பார்வை துள்ளி ஆடுறது, உடம்பு உடம்பாவே இருக்கும்னு கூட தெரியாம ஒரு உணர்ச்சி மயமான பிறப்பு, அது பேர் பிராணின்னு பேரு. ஏன்பா அவனுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கேஜெட்டா திங்கிங் கேட்ஜெட்டை கொடுத்தா அதை வச்சு நீ இந்த உலகத்தை சூறையாடலான்னு பார்த்தேன், 15 இடத்துல இருக்கணும்ன்ற, நீ எல்லா பணமும் என்னோட பணமா இருக்கணும்ன்ற, எல்லா வீடும் என்னோட வீடா இருக்கணும்ன்ற, எல்லா பாவங்களும் எனக்கே வரணும்ன்ற, இதுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கோம்.
வெறும் உணர்ச்சிகளால வாயில்லா பிராணியா இருந்தாலும் அதோட தர்மத்துல அது இருக்கா இல்லையா? நம்ம எப்படின்னா இந்த தாட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கணும், திங்கரை யாருன்னு பார்த்துருக்கணுமா இல்லையா? ஹூ இஸ் த திங்கர் பிஹைண்ட் தீஸ் தாட்ஸ்? ஹூ இஸ் த ஃபீலர் பிஹைண்ட் திஸ் பாடி? ஹூ ஃபீல்ஸ் திஸ் பாடி? ஹூ சேஸ், ஹூ கிளைம்ஸ் இட் இஸ் மைத்ரேயா? ஐ ஆம் மைத்ரேயான்னு சொல்றோம், அந்த ஐ ஆம் யாரு? மைத்ரேயான்ற பேரா, இந்த இந்த செல்ஸா, அதுக்கு ஓனரா நான் அதை நிர்வகிச்சுன்னா ஒரு உடம்பு, ஆனா சூக்ஷமமா இருக்கிற மனத்துல அது பல கதாபாத்திரங்களை பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆபீஸ்ல நான் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஒரு பையன் வந்து ஓடி வந்து கேட்கறான், எனக்கு அர்ஜென்டா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும் கொடு அப்படின்றான். ஏய் வேற தாட்ஸ் தான், நான் வேற ஃபைனலைஸ் பண்ணுடனே உரிமை போராட்டம் இருக்குது. ஒரு உடம்பு தான், அவனே அப்ப அவனே பாஸ் சோ மைண்ட் ஜேமா இருந்தா இல்லையா? ஏன்னா மைண்டோட சயின்ஸ் இல்ல இல்ல, 5.5 வரைக்கும் அதோட தர்மம் போயிட்டு இருக்கா இல்லையா? புலி புலியா இருக்கு, சிங்கம் சிங்கமா இருக்கு, மான் மானா இருக்கு, அதனுடைய தர்மங்கள் எதுவுமே போலையே. இங்க எதுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு? இதுக்கு இதையும் தாண்டி இதுக்கு இதுக்கும் ஆரிஜினா தானே இருக்கா பொருள் அப்படின்றத தானே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு உள்ள கடப்பா. இந்த உள்ள ஃபேக்ன்றதுனால கடைன்ற வார்த்தையை முதல்ல சொல்லிட்டாங்க. நான் ரிவர்ஸ்ல சொல்றேன், கடை உள்ளுன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணி தாண்டி போ, ஒரு சகதி இருந்ததுன்னா தாண்டி போயிட்டே இரு, எண்ணங்களை தாண்டு, அதை பத்தி பேசாத. ஐயோ நான் எண்ணத்தை தாண்டா நானே இல்லாம போயிடுவேன். அந்த நானே இல்லாம போனேன்னா அது என்னன்னு பாரு, அதுதான் என்னுடைய லட்சியமே, கடை. இந்த இந்த எண்ணங்களை கடை, அந்த உள்ளுதான் எண்ணங்கள், அது நானா இருக்கு, உணர்ச்சியா இருக்கு, எண்ண ஓட்டங்களா இருக்கு, உலகத்தை பத்தி வேல்யூஸா இருக்கு, அது கிடைக்கலையே, இது இப்படி நான் வந்து எல்லாத்துலயும் குறை, பணத்துல குறை, ஆரோக்கியத்துல குறை, அறிவுல குறை, எல்லாத்தையும் காம்படிஷன், எல்லாத்துலயும் கம்பேரிசன், எல்லாத்துலயும் துக்கம். ஒவ்வொரு எண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் த தாட்டு, மிடில் ஆஃப் த தாட்டு, எண்ட் ஆஃப் த தாட்டு துக்கம். பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஃபர்ஸ்ட் தாட்டு டு லாஸ்ட் தாட்டு துக்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை.